Manisarudhiyya Chekka Chivantha Vaanam படத்திலிருந்து செவந்து போச்சு நெஞ்சு அப்படிங்கிற third song டீம் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மலை குருவி அண்ட் பூமி பூமி ரெண்டு சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு சாங்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல வேற வேற கான்ட்ராஸ்ட்ல இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க செவந்து போச்சு நெஞ்சு சாங்கும் இருக்கு. புத்தியை மாத்தி பொழைக்க சொன்னா கத்தியை மாத்தி காவு வாங்கியே செவந்து போச்சு நெஞ்சு, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது சாங்குடைய லிரிக்ஸ். இந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்கும் போதே தெரியுது பக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாங் ஃபுல்லாமே ரெட் லைட்டிங்கில் பிளட் எல்லாம் அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ லிரிக்ஸோட ஃபாண்ட்டையும் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் சாங் ஃபுல்லாகவே பிரகாஷ் ராஜ், அவரோட 3 பசங்க அரவிந்த் சுவாமி, அருண் விஜய் அண்ட் எஸ்டிஆர், இவங்க 3 பேருமே சண்டை போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ கூடவே விஜய் சேதுபதியும் வராரு, அவரும் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் விஷுவல்ஸில் காட்டியிருக்காங்க. தப்புக செஞ்சு தப்பு அறிஞ்சும் தப்புக செஞ்சு செவந்து போச்சு நெஞ்சு அப்படிங்கிற இந்த லிரிக்ஸ் வரும்போது அரவிந்த் சுவாமியும் அதிதிராவும் சேர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷுவலை காட்டுறாங்க. அரவிந்த் சுவாமியோட ஒய்ஃப் ஜோ அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அட் த சேம் டைம் அதிதி ராவ் கூட அரவிந்த் சுவாமி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீனை ட்ரெய்லர்லேயும் நம்ம பார்த்தோம். அதிதி ராவுக்கும் அரவிந்த் சுவாமிக்கும் ஏதோ அஃபேர் இருக்க மாதிரியும் அதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியே அந்த லிரிக்ஸ் வரும்போது அவங்களோட விஷுவல்ஸை காட்டுறாங்க. ஸோ இந்த சாங் ஃபுல்லாவே சண்டை போட்டு போட்டு செவந்து போச்சு நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரகாஷ் ராஜோ இல்லை அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாராவதோ ஏதாவது ஒரு சீன்ல நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களோட தப்புகளை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல இந்த சாங் வர மாதிரி இருக்கு. சுனிதா சாரதி, அர்ஜுன் அண்ட் சத்யபிரகாஷ் வாய்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்க இந்த சாங்க்கு வைரமுத்து அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இசை புயலோட மியூசிக், வைரமுத்து அவர்களோட லிரிக்ஸ் அண்ட் மணிசாருடைய படம் அப்படின்னாவே அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரோஜா படத்திலிருந்து இப்போ வரைக்கும் இவங்க 3 பேர்த்தோட காம்போ அப்படின்னாலே அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக இந்த சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இசை புயலோடைய சாங்கை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறத விட கேட்க தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த சாங் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சிசிவி பிஹைண்ட் த சீன்ஸில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ வரதனுடைய மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்க இந்த வீடியோல மணி சார் ஒரு சில இடங்கள்ல சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஜோவும் அரவிந்த் சுவாமியும் பயங்கரமா லிசன் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மேக்கிங் வீடியோல நிறைய சீன்ஸ்ல வரதனுடைய கோபம் பயங்கரமா தெரியுது. லாஸ்டா வரதன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு, அதை யாரோ அவருக்கே தெரியாம மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த மேக்கிங் வீடியோவை நீங்களும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை பத்தின உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எடிட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டெல்லாம் காலியாக இருக்கும், பட் இப்போ போய் அந்த கிராஃபிக்ஸோட பார்க்கும்போது பிரமாண்டமாக ஒரு 3D படம்னா அது விண்டோ ஷாட்னு சொல்லுவாங்களே, ஸ்க்ரீனை தாண்டி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இல்லை, அந்த விண்டோ எந்த அளவுக்கு நிற்கணுன்றது நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் 3D கிளாஸஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய 3D டிவி வாங்கி அதை வச்சு தான் நாங்கள் எடிட் பண்ணுறோம்.